இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் வெளிநாடு வெளியூர்களில் வாழ்பவர்கள் மற்றும் வேலைப்பளு நேரமின்மை லாக்டவுன் காரணமாக புனித நீர்நிலைகளுக்குச் சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் மிக மிக எளிய முறையில் தர்ப்பணம் செய்யும் முறைகளையும் முன்னோர்களை திருப்தி செய்து ஆசை பெறும் முறைகளையும் இப்போது பார்க்கலாம் வெளிநாடுகளில் கோவில்களில் எள்ளும் தண்ணீரும் தந்து தர்ப்பணம் செய்ய வாய்ப்பு உள்ள நாடுகளில் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கட்டுப்பாடு இல்லாத நாடுகளில் நீர்நிலைகளுக்கு அருகில் சென்று ஒரு பித்தளை சொம்பு தாம்பூலம் எல் எடுத்து சென்று நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் பெயரை சொல்லி வலது கையில் எல் வைத்துக்கொண்டு நீர்நிலையிலிருந்து சொம்பில் தண்ணீர் எடுத்து வந்து இடது கையில் வைத்துக்கொண்டு கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் திலம் தர்ப்பயாமி திலம் தர்ப்பயாமி அல்லது எள்ளும் தண்ணீரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி தாம்புலத்தில் எள்ளும் தண்ணீரையும் விட வேண்டும் இந்த எள்ளும் தண்ணீரையும் நீர்நிலைகளில் கொண்டு போய் கரைத்து விடலாம் கட்டுப்பாடுகள் நிறைந்த நாடுகளில் இவ்வாறு செய்ய இயலாது எனவே கட்டுப்பாடுகள் நிறைந்த நாடுகளில் வாழ்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதயமானவுடன் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அமாவாசை முதல் நாளே வீட்டை கழுவி சுத்தம் செய்து கொண்டு தர்ப்பணம் செய்யவும் பூஜை செய்யவும் படையல் போடவும் தேவையான பொருட்களை முதல் நாளே வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் ஒரு பித்தளை சொம்பு ஒரு தாம்புளம் விளக்கு ஆசனம் சூடத்தட்டு தூபக்கால் ஆகியவற்றை முதல் நாளே சுத்தம் செய்து எடுத்து கொள்ளலாம் வெளிநாடுகளில் வாழும் இடங்களில் முன்னோர்களின் படம் வைக்க வாய்ப்பு இருந்தால் முன்னோர்கள் படத்திற்கு துளசி வாசனை மலர்களால் அலங்கரித்து படத்தின் அருகில் விளக்கேற்றி கொள்ளலாம் ஆசனத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு வலது கையில் எல் இடது கையில் தண்ணீருள்ள சொம்பை வைத்து கொண்டு வலது கையின் ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் நடுவே எல்லையும் தண்ணீரையும் ஒரு தாம்பூலத்தில் விட வேண்டும் திலம் தற்பயாமி திலம் தற்பயாமி அல்லது என் முன்னோர்களே நான் தரும் எள்ளும் தண்ணீரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி தாம்புலத்தில் விட வேண்டும் காசியிலே கங்கையிலே ராமேஸ்வரத்திலே ஸ்ரீரங்கத்திலே நீராடி தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை அடியனுக்கு தர வேண்டும் என்று கூறி முன்னோர்களை வழிபட வேண்டும் ஒரு பெரிய பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதனுள் இந்த எள்ளும் தண்ணீரையும் ஊற்றி மொட்டை மாடியில் கொண்டு போய் வைக்கலாம் சில மணி நேரம் கழித்து இந்த நீரை செடிகளுக்கு ஊற்றிவிடலாம் எல் முளைக்க கூடாது என்பதால் எல்லை வடிகட்டி எடுத்து மொட்டை மாடியில் வைத்து விடலாம் எறும்புகளோ பறவைகளோ அதை சாப்பிட்டுவிடும் வேறொரு முறையில் மொட்டை மாடியில் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு இரண்டு கைகளிலும் வெறும் தண்ணீரை அள்ளி என் முன்னோர்களே நான் தரும் நீரை அருந்தி திருப்தி கொள்ளுங்கள் என்று கூறி நீர் வார்க்கலாம் காசியிலே கங்கையிலே ராமேஸ்வரத்திலே ஸ்ரீரங்கத்திலே புனித நீராடி தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை அடியேனுக்கு தர வேண்டும் என்று கூறி முன்னோர்களை வணங்க வேண்டும் அடுத்ததாக ஒரு பிடி இல்லையாவது யாருக்கேனும் தானம் செய்யலாம் பசுவிற்கு பச்சரிசி வாழைப்பழம் எல் வெள்ளம் கலந்து கொடுத்து பசுவை வந்து வணங்கலாம் பசியால் வாடுபவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் மகாலய அமாவாசை என்று அன்னதானம் செய்வதால் பதினான்கு ஆண்டுகள் பித்ரு தர்ப்பணம் செய்த புண்ணியம் உண்டாகும் அடுத்ததாக ஒரு நாள் சமைக்க தேவையான பொருட்களான அரிசி பருப்பு காய்கறிகள் உப்பு புளி தச்சினை வைத்து தானம் செய்யலாம் இதில் வாழைக்காய் அவசியம் வைக்க வேண்டும் தர்ப்பணம் தானங்கள் செய்து முடித்தவுடன் முன்னோர்கள் படத்திற்கு முன் வாழையிலை விரித்து அதில் முன்னோர்களுக்கு பிடித்த இனிப்புகள் கார வகைகள் பலகாரங்கள் பழங்கள் விரதமாக சமைத்த சாதம் சாம்பார் கூட்டு பொரியல் வடை அப்பளம் பாயாசம் வைத்து தூபதீபம் காட்டி நீர் விழாவ வேண்டும் நீர் விழாவிய பிறகு காகத்திற்கு உணவு வைத்த பின் அனைவரும் உணவு உண்ணலாம் இவ்வாறு செய்வதால் முன்னோர்கள் திருப்தியடைந்து மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் இதனால் பித்திரு சாபம் பித்திரு தோசங்கள் பங்காளிகளின் சாபம் நீங்கும் இந்த அமாவாசை அமாவாசையன்று தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் வழங்கி படையல் போட்டு முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களின் ஆசி பெறுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக